¿Dónde vas a ir de Pipón? அன்பு நண்பர்களா வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓவ்லி ராஜன். இன்னைக்கு நாங்கள் நான் ரெடி பண்ண இந்த 5.2 அனலாக் டைப் ஆம்பிளிஃபையரை பார்க்க போகிறோம். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 5 சேனல் ப்ளஸ் 2 சப்வூஃபர் இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மரை பிரித்து போட்டிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் அவ்வளோ சூப்பராக நீட்டாக டிசைன் பண்ணியிருக்கோம். ரெகுலராக பார்த்திங்கன்னா ஒரே டிரான்ஸ்ஃபார்மரை போற்றி மல்டி வைண்டிங் எடுத்து செய்வோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மராக போட்டாச்சு. சப்வூஃபர் தனி டிரான்ஸ்ஃபார்மரை 5 சேனலுக்கு தனி டிரான்ஸ்ஃபார்மராக போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி செய்கிற மெத்தட் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 2 பிரித்து போட்டிருக்கு. நல்ல கிளியரான ஆடியோ, சூப்பரான ரிசல்ட் கிடைக்குது. இந்த ஆம்பிளிஃபையருக்கு பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் எடுத்திங்கன்னா இந்த 2 டைட்டியுமே 4 ஓம்ஸ், இதுவும் 4 ஓம்ஸு, இதுவும் 4 ஓம்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸ் 2 சப்வூஃபர் போகிற மாதிரி இந்த ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ணியிருக்கேன். 2 4 ஓம்ஸு 12 இன்ச் போட்டுக்கலாம் இந்த ஆம்பிளிஃபையருக்கு. சைடு ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா போல்டன் கம்பெனியில் 6 இன்ச் ப்ளஸ் டியூட்ரு. சென்டர் பார்த்தீங்கன்னா 2 4 இன்ச் போட்டு டியூட்ரு போட்டிருக்கு. ஸோ இந்த டைப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பீக்கரும் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஆனது இந்த ஆம்பிளிஃபையருக்கான விளம்பர வீடியோ தான். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட சேனல் 900 90,000. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலானது 90,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சில் போனால் ஒரு 4 மாதத்தில் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடும். இதுவரையும் ஆதரவு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், அந்த வீடியோவானது ஸ்பீக்கர் கிராஸ் ஓவர் மேக்கிங் வீடியோ ஒன்று போட்டேன். பார்ட் 1 நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, கமெண்ட்டும் ஓரளவுக்கு வந்துச்சு. பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்ட் 2 வீடியோவில் லைக் நிறையா போட்டிருக்கீங்க, டிஸ்லைக் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒன்றுமே காணும். கமெண்ட்டு நம்ம வீடியோ பண்ணது சரியா தப்பா, ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கோமா, எதுவுமே இல்லை. கமெண்ட் செக்ஷன் சுத்தமாக காலியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ சரியாக இருக்கா போகுதானே ஒன்றுமே தெரியல எங்களுக்கு. ஒருத்தர் பார்த்தா கமெண்ட்டில் சொல்லியிருக்காரு பாத்ரூம் கதை எப்பயுமே திறந்து வச்சு வீடியோ போடுறீங்க அப்படின்னாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வீடியோவில் இருக்கும். இந்த மாதிரி கமெண்ட்ஸில் இந்த வீடியோவில் இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா தான் நம்ம அடுத்த டைம் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் சரி பண்ணி வீடியோ போட முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு கமெண்ட்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபோன் கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் என்னோடய ஒய்ஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. எனக்கு இந்த ஆம்பிளிஃபர் செய்கிறதுக்கே டைம் பத்தலை. நாங்கள் எடுக்காத காரணம் என்னென்னா ஒர்க்கு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ப்ரைஸ் லிஸ்ட்டு கவனம் வச்சுக்க முடிய மாட்டேங்குது. நாங்களே ஏகப்பட்ட ஆம்பிளிஃபரை யூடியூப்பில் போட்டிருக்கோம், எல்லா ஆம்பிளிஃபரோட ப்ரைஸும் ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்க முடியல. கஸ்டமர் கால் பண்ணி ரேட்டு தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க, ரேட்டு கேட்குறப்ப கரெக்டாக சொல்ல முடியல. அதனாலே மேக்ஸிமம் எங்கள் ஒய்ஃபிட்ட ஒட்டுறது, நீங்கள் என்ன வேணும் எப்படி வேணும்னு சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரூபன் இருந்தால் ரூபன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சிவம் எங்கள் ஒய்ஃப் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஃபோன் கால் ஆனது எங்கள் ஒய்ஃபும் ரூபனும் அட்டன் பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நானும் அட்டன் பண்ணுவேன். கால் பண்ணுறவங்களும் எங்கள்கிட்ட ஏதாவது பேசணுங்கிறது இப்போதைக்கு ஆகாது. ஏன்னா ஆர்டர் எடுத்தவங்களும் ஒர்க்கு முடிக்கணும், யூடியூப் கண்டென்ட் ரெடி பண்ணணும், திரும்பி அதை உட்காந்து வீடியோ எடிட்டிங் பண்ணணும். ஃபோன் பேசுறதுக்கு ஏன் டைம் இல்லைன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் குறைஞ்சபட்சம் 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரையும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் என்னென்ன காம்பனன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபினெட்னு எடுத்துகிட்டிங்கன்னா டிஜிடெக் கம்பெனியோட கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 கண்ட்ரோல் வரும். மாஸ்டர் கண்ட்ரோலு,
ஃப்ரண்ட் வால்யூம் சரவுண்ட் வால்யூம் சென்டர் வால்யூம் சப் ஒஃபர் ஃப்ரண்ட் வால்யூமுக்கு பேஸ் டம்ளர் கொடுத்துருக்கு பேஸ் டம்ளர் ஒர்க் ஆகும் சப்புக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஒர்க் ஆகும் மாஸ்டர் கண்ட்ரோல் எல்லா வால்யூம் குறைக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் சுவிட்சில் எல்இடி லைட் ஏரிய மாதிரி வச்சுருக்கு பவர் எல்இடி பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் எல்இடி கொடுத்துருக்கோம் யூஎஸ்பி போர்டு வந்து ஐபிஏ கம்பெனியான யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் 5.1 ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்பி ஒர்க் ஆகும் யூஎஸ்பி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆக்ஸ் ஒர்க் ஆகும் ஃப்ரண்ட் கனெக்ஷன் அவ்வளோதான் 5.1 அனலாக்காக கொடுத்துருக்கு சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டீ கவுண்டர் இருந்தால் இதை ஆன் பண்ணி டீ கவுண்டர் வந்து 6 ஒயர் தனியாக கொடுத்து இது வந்து ஒரிஜினல் 5.1 இதிலே கேட்கலாம் அதே உங்களுக்கு ஒரு சாங் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி ஒரிஜினல் 5.1 ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு யூஎஸ்பி ஆஃப் பண்ணிட்டு 2 ஆக்ஸில் இது வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ஆம்பிளிஃபயருக்கு பார்த்தீங்கன்னா 2 சப்வூஃபர் கேட்டிருக்காங்க கஸ்டமருக்கு ரெண்டுமே டைன்டியில் ரெட்டு 12 இன்ச் போட்டிருக்குது அதுக்கான பாக்ஸும் ஃபிட் பண்ணி வச்சுருக்கு இப்போ ரெண்டுமே 4 ஓம்ஸ் 4 ஓம்ஸில் 12 இன்ச் டைன்டி சப்வூஃபரு 2 சப்வூஃபரு ஒரே ஆம்பிளிஃபயர் இருக்குது டூயல் சப்வூஃபரு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆம்பிளிஃபயரும் டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போ ஆம்பிளிஃபயரோட இன்சைடில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் சப்ளை மெயினாக பார்த்தாலும் பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயரில் பவர் சப்ளைனா 2 டிரான்ஸ்ஃபார்மர் பிரித்து போட்டிருக்கேன் நார்மலாக டைப் 16 ஒரே டிரான்ஸ்ஃபார்மராக போடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மரை போட்டிருக்கேன் இது வந்து டைப் 3 டிரான்ஸ்ஃபார்மர் டைப் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24/0/24/7 ஆம்ஸில் மேக்ஸ் ஒர்த் அப்படிங்கிற கம்பெனியோட டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து காப்பர் ஃபுல்லாகவே ப்யூர் காப்பர் கம்பெனி தான் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான கெப்பாசிட்டர் டயோடு தான் 4750 சாம்சங்கில் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 30/0/30 மேக்ஸ் ஒர்த் கம்பெனியோட டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன் காப்பர் வைண்டிங் தான் பண்ணியிருக்கேன் இதுவும் ஒரிஜினல் காப்பர் தான் இதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் 10,000 மைக்ரோஃபாரட் 63 வோல்ட் சாம்சங் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் டயோடு மட்டும் இதில் பேரல் பண்ணி போட்டிருப்பேன் 9 ஆம்ஸ் வர மாதிரி கால்குலேஷன் பண்ணி போட்டிருக்கேன் நார்மலாக பார்த்தீங்கன்னா 6 ஆம்ஸே போதும் இதுலேயும் 2 12 வோல்ட் இதில் 2 12 வோல்ட் வந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா இது கட் பண்ணி விட்டுருப்பேன் இதில் வந்து 12 வோல்ட் யூஸ் பண்ணல 1 12 வோல்ட் இதுக்கு 12 வோல்ட் இதில் 12 வோல்ட் மேலே யூஸ் பண்ணியிருக்கேன் இதே பார்த்தீங்கன்னா அக்கலிக் பண்ணல இருந்தால் லைட்டுக்கு தேவைப்படும் ரிமோட் கிட்ட இருந்தால் ரிமோட் கிட்டக்கான பவர் சப்ளைக்கு தேவைப்படும் ஸோ அந்த ஆப்ஷன் இது இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 2 டேப்பையுமே கட் பண்ணி விட்டாச்சு ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய 12 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர 12 வோல்ட் வந்து யூஎஸ்பிக்கும் கொடுத்துருக்கேன் ஆம்பிளிஃபயர் செக்ஷன் எடுத்துகிட்டிங்கன்னா சக்தி கம்பெனியோட 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் டிரான்சிஸ்டர் வந்து புது டிரான்சிஸ்டர் அப்டேட் பண்ணி போட்டுருக்கேன் எல்லாமே ஒரிஜினல் டொஷிபா டிரான்சிஸ்டர் தான் 5200-1943 டிரான்சிஸ்டர் மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 டிரான்சிஸ்டர் 5 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் சப்வூஃபருக்கான ஆம்பிளிஃபயர் செக்ஷன் எடுத்துகிட்டிங்கன்னா குமார் கம்பெனியோட போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் 4 டிரான்சிஸ்டர் போர்டு இதுவும் பார்த்தீங்கன்னா டொஷிபா டிரான்சிஸ்டர் ஸோ பவர் ஆம்பிளிஃபயருக்கு சக்தியும் சப்வூஃபர் ஆம்பிளிஃபயருக்கு குமார் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் டூயல் சப்வூஃபருங்கனால 2 குமார் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த 24 வோல்ட் 7 ஆம்ஸ் சக்தி போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் 30/0/30 10 ஆம்ஸ் வந்து இந்த குமார் போர்டுக்கு சப்வூஃபருக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் பவர் சப்ளை கால்குலேஷன் பண்ணி ஆம்பிளிஃபயர் செக்ஷன் ரெடி பண்ணியிருக்கேன் அடுத்தது பொருளாஜிக் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சரவுண்ட் போர்டு எடுத்துன்னா அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனியோட சரவுண்ட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் சென்டரு 2 சரவுண்டு 3 சேனல் இதிலிருந்து அவுட்புட் எடுத்துக்கும் சப்வூஃபரின்னு எடுத்துன்னா சக்தி கம்பெனியோட சப்வூஃபரி யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணி தான் போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ் டபுள்ங்கிறது தமிழ் மியூசிக் மீஸ் எங்களோட பேஸ் டபுள் போர்டு போட்டிருக்கேன் 5.1 கெய்னர் யூஸ் பண்ணியிருக்கேன் 5 சேனலுக்கு கெயின் பண்ணுறது 5.1 கெய்னர் யூஸ் பண்ணியிருக்கேன் யூஎஸ்பி போர்டு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஐபிஏ கம்பெனியோட யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லவே இல்லை ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எடுத்தால் மேக்ஸின் கம்பெனியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் சப்வூஃபருக்கு மட்டும் 2 சேனலுமே நல்லா பவரான ரிலேயை யூஸ் பண்ணியிருக்கேன் 2 ஃபேன் வந்து வெளியே யார் வெளியே தள்ள மாதிரி தான் ஃபிட் பண்ணியிருக்கேன் ஒயரிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு கண்ட்ரோலுக்கு மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் லைன் ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு ரெடி பண்ணிப்போம் பவர் சப்ளை லைன் ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு ரெடி பண்ணியிருப்போம் இதெல்லாம் ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு எல்லாம் சீல்டு ஒயர் போட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஒயரிங் ஓரளவுக்கு நார்மலாக நீட்டாக வந்துருக்கு காம்பனன்ட் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது ஸோ இந்த ஆம்பிளிஃபயரை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க இந்த ஆம்பிளிஃபயர் வேணும்னாலும் கால் பண்ணுங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆம்பிளிஃபயரோட சவுண்ட் டெஸ்ட்டை இந்த வீடியோவில் போகிறோம் சவுண்ட் டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ இந்த ஆம்பிளிஃபயரில் இப்போ லாங் பேஸ் எப்படி எடுக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ ஃப்ரீக்வன்சி லெஃப்ட் சைடில் வச்சுட்டேன் லெஃப்ட் சைடில் வச்சு பார்த்தீங்கன்னா லாங் பேஸ் எடுத்து கொடுக்கும் நார்மலாக எந்தளவுக்கு லோ ஃப்ரீக்வன்சி அப்புறமோ அந்தளவுக்கு லாங் பேஸ் எடுத்து கொடுக்கும் ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் நீங்களே புரியாங்க ஸோ அங்கே பார்க்குறீங்க அதுதான் எங்கள் மெத்தை கீழே பாருங்கள் எப்படி பேஸ் அடிக்குது அப்புறம் தான் அவங்களே லாங் போயிட்டு இருக்கும் அதுதான் எங்களோட மெத்தை அது இங்கே பேஸ் கிளீனாக கிடைக்குது பிள்ளாடியா போய் விழுந்துட்டாமா இங்கே பேஸ் கேட்குது கார் இருக்குது கார் ஆமாவா சேர பிள்ளாடியெல்லாம் சொல்லிக்கிட்டே வரு பாருங்க அங்கே இங்கே பேஸ் கேட்குது கிளீனா
இப்ப பேச பாட்டு முடிஞ்சிச்சா? இந்த ஆம்பிளிஃபயர்ல என்னென்ன காமன்ஸ் இருக்கு, எப்படி டிசைன் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாங் பேஸ் எடுக்குதான்னு சொல்லி செக் பண்ணோம். இதுல வந்து ஃபுல் சவுண்ட் டெஸ்ட் என்னால போட முடியல. காரணம் என்னன்னா இப்பயே பாத்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு காலையில, சண்டே 8:30 இப்ப. சோ பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் எடிட்டிங் எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு அப்லோட் பண்ணணும். பாதி எடிட்டிங் போயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும். சோ எடிட்டிங் ஒர்க் எல்லாம் இப்ப கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல இந்த ஆடியோ ரஸ் பாக்ஸ், இது வந்து ரஸ் பாக்ஸ் உள்ள வர போர்டு சரிங்களா, இது ரஸ் பாக்ஸ் உள்ள ஒரு போர்டு. பாத்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் வச்சிருக்கேன் நானு ஆடியோ ரஸ் பாக்ஸ், ரெண்டுமே வெவ்வேறு மாடல். வெளியே பார்த்து ஒரே மாதிரி இருக்கும், ஆனா உள்ள இருக்க போர்டு வந்து வேற. ஸோ ஒரு பாக்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்டிகல் ஒர்க் ஆகுது, கோஆக்சியல் ஒர்க் ஆகுது, ஆடியோ கிளாரிட்டியும் சூப்பரா இருக்குது. ஆனா இன்னொரு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆடியோ கிளாரிட்டி ரொம்ப மட்டமா வருது, ஒரு மாதிரி பிரிப்பு சவுண்ட் வருது. ஸோ என்னதான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு நான் செக் பண்ணேன். செக் பண்ணி பார்த்ததுல பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்டோஸ்கோப் செக் பண்ணது நான் பாத்தீங்கன்னா அவுட்புட் சிக்னல் பாத்தீங்கன்னா மடிஞ்சு வருது. ஸோ கிளியர் இல்லாம அவுட்புட் வருது. இதை வந்து ஆஸ்டோஸ்கோப்ல இதோட அவுட்புட் சிக்னல் எப்படி வருதுன்னு பார்த்தேன். அதாவது நான் கொடுத்த சிக்னல் சைன் வேவ் சிக்னல், ஆனா அவுட்புட் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கிளிப்பிங் ஆகி வித்தியாசமா வந்தது. சோ அதனால பாத்தீங்கன்னா ஆடியோ வந்து அந்த அளவுக்கு கிளியரன்ஸான அவுட்புட் வரல, ஆனா இந்த பாக்ஸ்ல நல்லா கிளியரான அவுட்புட் வந்துச்சு. சோ இதுல என்ன ப்ராப்ளம், இது எப்படி ரெடி பண்றது அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தேன் நானு. லாஸ்ட் டைம் ஆஸ்பாஸ்ல நிறைய பாக்ஸ் கிடைக்குது, உள்ள ரெண்டு போர்டு ஒரே மாதிரி இருக்கு, ஆனா கொஞ்சம் காம்பனன்ஸ் மாறுது. இந்த பாக்ஸ்ல வர ஆடியோ கிளாரிட்டி இந்த பாக்ஸ்ல வரல, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுலயும் நிறைய குழப்பங்கள் இருக்கு. சோ இதை வந்து அடுத்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னதான் ப்ராப்ளம் இதுல அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல் சவுண்ட் டெஸ்ட்டும் பாக்கலாம், இன்னும் எப்படி இருந்த டால்பி டிடிஎஸ் செக் பண்றது பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இது 6 வயர் சொல்லி இருக்கலாம், இந்த 6 வயருமே பாத்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்கேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கு, இப்ப வந்து ஆப்டிக்கல் வந்து இன்புட்டா வருது. ஃபைப் ஆன் ஆன் பண்ணலாம், உட்காந்து பாக்கலாம் வருதுங்களா, உட்காந்துங்களா. சோ எப்பயுமே ஆப் ஆம்ப் வந்து சோ பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் இன்புட் தான் சில உட்காவுது, குவாசியல் இன்புட்ல வந்து உட்காந்து இருக்கு. லேப்டாப்ல வந்து வீடியோ வந்து குவாசியல போய் இது மூலமா டீகோட் ஆகி ஆம்பிளிஃபயருக்கு வருது. ஸோ இப்படி வந்து டிஜிட்டல் டீகோடிங் இப்படி பண்ணி பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, மிஸ்டேக் இருக்குன்னா கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.